நம்ம பண்பாட்டை விட்டுறக்கூடாதுங்க. இப்போ ஒன்று கேட்குறேன், முருகனை வழிபட்டா தமிழில் பேசினாலே போதும்னு சொன்னார் இல்லையா? இப்போ தமிழுடைய நிலைமை என்னவா இருக்கு? நீங்கள் எங்கேயாவது சாப்பிட போங்க, அல்லது வீட்டிலையே சாப்பிடுங்க, யாராவது சோறுன்னு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்களா? ஆஹா, ரைஸ். ஏன்னா சாப்பிட்றது ஷேக்ஸ்பியருக்கு பேரை, பரிமாறுறது பெர்னார்ட் ஷாக்க பேத்தி. என்னங்க கொடுமை! ரைஸுன்னா அரிசின்னு அர்த்தங்க. அரிசிக்கு ரைஸ் தான். அம்மா உங்கள்கிட்ட எல்லாம் சொல்கிறேன், யாராவது ரைஸ் போடுங்கன்னா அரிசியை கொட்டிடுங்க. எதுக்குங்க இது? நேற்று நான் வரும்போது சாப்பிட்டுட்டு இருக்கிறையா, ஒரு கிராமத்து பெண்மணி சொல்கிறாங்க, அந்த பரிமாறுகிட்டவ, ஒயிட் சட்னி வை. ஏன், நம்ம ஊர் மாரியம்மாள் வாயில் தேங்காய் சட்னிங்க எதுவும் வராதா? ஒயிட் சட்னி என்ன? சில பேர் பார்த்திக்கிங்களா, கர்ட் ரைஸ். எதுக்குடா உயிரை விடுற, தயிர் சாதம்னு சொல்லிட்டு போயேன். நான் ஆங்கிலம் தெரியக்கூடாதுன்னு சொல்லலைங்க, ஆங்கிலம் தெரிய வேண்டும், ஆங்கிலத்தை அடிமைப்படுத்த வேண்டுமே தவிர ஆங்கிலத்தனம் கூடாது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நன்றா, நம்ம பேர பிள்ளைகள், நம் பிள்ளைகள் எல்லாம் ஆங்கிலத்தில் நல்லா பேசணும், ஆங்கிலத்தை அடிமைப்படுத்த வேண்டும், ஆங்கிலத்தனம் கூடாது. ஆங்கிலேயர்கள் எங்கே விலங்கு போட்டார்கள் தெரியுமா? நமது கைகளிலும் கால்களிலும் மட்டுமல்ல, நமது மூளையில் விலங்கு போட்டார்கள். கைகளிலும் கால்களிலும் போடப்பட்ட விலங்குகளை நாம் உடைத்தெறிந்து விட்டோம். ஆனால் இன்றைக்கும் மூளையில் போடப்பட்ட விலங்கை நாம் உடைத்தெறியவில்லை என்பதுதான் வேதனை. இன்னைக்கு தமிழில் பேசுவதையே இழிவாக கருதுறாங்கள் ஐயா. ஏ, ஒரு தமிழன் இன்னொரு தமிழனோடு தமிழில் பேச வேண்டாமா? பேச வேண்டாமா? இங்கே இருக்கிற எல்லாருமே இந்த திருப்பூர்காரருக்கு வணக்கம் சொல்லணும் ஐயா. நான் விளம்பரம் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா வேட்டி கட்டினவர்களுக்கு சல்யூட் அடிக்க வச்சது அந்த பெரிய மனுஷன்தான் இல்லையா? தமிழ்நாட்டில் வேட்டி கட்டுறதுக்கே சொல்லி கொடுக்க வேண்டிய நிலைமையில் வந்துட்டுது. அதுவும் இப்போ கட்ட தெரியலங்கிறதுக்காக அவர் கொண்டு வந்துட்டார், கட்டிக்கோ ஒட்டிக்கோ. ஐயா ஒன்று, ஆனால் ஒன்று ஞாபகம் தெரியுமா, இந்த வேட்டி சேலைக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? வேற எல்லா ட்ரெஸ்ஸும் அளவெடுத்தா தான் ஐயா தச்சாதான் போட முடியும், வேட்டிக்கு எந்த அளவும் எடுக்க வேண்டாம். அப்பாவுக்கு வேட்டி இருந்தா மகன் கட்டிக்கலாம், அண்ணனுக்கு வேட்டி இருந்தா தம்பி கட்டிக்கலாம், எல்லாருக்கும் சமத்துவம் தருவது. அதே மாதிரிதான்மா சேலை, அக்கா சேலையை தங்கை கட்டிக்கலாம், தங்கை சேலையை அம்மா கட்டிக்கலாம், மருமகா சேலையை மாமியார் கூட கட்டிக்கலாம் இல்லையா? அப்போ நம்ம முன்னோர்கள் வடிவமைத்த ஆடை என்பதே எவ்வளவு அழகானதுன்னு நினைத்து பாருங்க. தயவு செய்து சாப்பிடுக்கிற போது கையால் சாப்பிடணும் நீங்க, அது தவறே கிடையாது. ஏன்னா நம்ம நம்ம உணவு முறையே வாழை இலையில பரிமாறி, அதில் நீங்கள் கத்தியும் கொண்டு போனால் என்ன ஆகும், என்ன ஆகும்? இப்போ நீங்கள் பரிமாறுறீங்க, அதை கரண்டியால் எடுத்து சாப்பிடுகிற போது அந்த உணவினுடைய தன்மை தெரியாது. இப்போ அந்த உணவு இட்லி தான் இருக்குங்க, சூடாக இருக்கு, கை வைத்த உடனேயே அதனுடைய சூடு தெரிந்துடும், நம்முடைய வாய் அந்த சூட்டுக்கு தயாராகிவிடும், நாமே உடனே சாப்பிட மாட்டோம், கொஞ்சம் ஆறின பிறகு உள்ளே சாப்பிடுவோம், அப்படி தானே? நீங்கள் ஸ்பூனால் எடுத்து சாப்பிடுகிற போது உள்ளே போன பிறகு வெந்து போனால் என்ன பண்ணுறது இல்லைங்களா? அப்போ நம்ம முன்னோர்கள் ஒன்றும் சாதாரணமானவர்கள் அல்ல. நம்ம பண்பாட்டை விட்டுவிடக்கூடாது. ரைட்ரானபிள் சீனிவாச சாஸ்திரி, ஆங்கிலத்தில் அவருக்கு நிகர் யாரும் கிடையாது. சர்ச்சில் ஒரு கூட்டத்தில் பேசி முடித்த பிறகு சீனிவாச சாஸ்திரி சொன்னார், மிஸ்டர் சர்ச்சில், நீங்கள் இதுவரை பேசிய ஆங்கிலத்தில் 27 இலக்கண பிழைகள் இருக்கின்றன. யார் இடத்துல? பிரிட்டனுடைய பிரதமர் இடத்துல. சர்ச்சில் வணங்கிட்டார், நீங்க சொன்னா சரியாத்தான் இருக்கும் மிஸ்டர் சாஸ்திரின்னு. அந்த அளவுக்கு ஆங்கிலத்தில் புலமை உள்ளவர் சீனிவாச சாஸ்திரி. அவர் சாப்பிட உட்கார்ந்துருக்கிறார், கையால் எடுத்து சாப்பிடுறார். ஒரு ஆங்கிலேயர் ஆச்சரியமாக கேட்டார், மிஸ்டர் சாஸ்திரி நீங்கள் கையாலேயா சாப்பிடுவீங்க? அவர் சிரித்து கொண்டே பதில் சொன்னார், என் கையால் நான் மட்டும்தான் சாப்பிடுவேன், அவ்வளவுதானே. அதனால் தயவு செய்து நம் முன்னோர்கள் வகுத்து தந்த பண்பாட்டை விட்டுறக்கூடாதுங்க. ரெண்டு பேர் சந்தித்தா வணக்கம்னு சொல்லக்கூடாதா? அம்மா, இங்கே இருக்கிற பெண்களையெல்லாம் பார்க்குறேன், எல்லோரும் மகாலட்சுமியினுடைய வடிவங்கள் இல்லையா? பக்கத்து வீட்டு குழந்தை வந்து ஒரு வினாடியில் ஆண்டி ஆக்கிருதியா? ஆண்டி ஏங்க, நம்ம பெண்கள் எல்லாம் ஆண்டி ஆகிறதுக்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க? அப்போ இவங்க ஆண்டின்னா அவர் என்ன ஆண்டனாவா? ஒன்று தெரியுமா, நம்முடைய உறவு சொற்கள் ரொம்ப அற்புதமானவைங்க. அத்தை, மாமி, பெரியம்மா, சித்தி,
இது எல்லா எல்லாவற்றையும் ஆண்டின்னு சொல்றம. அப்ப ஆண்டின்னு சொன்னா அது சித்தியா அல்லது அத்தையா? ஆண்டி. இந்த கசின் புரியவே மாட்டேங்குதுங்க. அதுலயும் ஃபர்ஸ்ட் கசின் செகண்ட் கசின்கிறானா? நமக்கே மண்டைய குழப்புது. எதுக்குங்க என் சித்தப்பா பையன், இது என் மாமா பையன்னு சொன்னா போதாதா? நாம் படித்ததாக நினைத்து நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். போலித்தனம் இன்றி வாழ்வதற்கு பெயர்தான் வாழ்க்கை. நான் சொல்வது சரியா இருந்தா ஏற்றுக்குங்க, இல்ல இவன் அதிக பிரசங்கித்தனமா பேசுறான்னு நினைச்சிடாதீங்க. நான் ரொம்ப பயப்படுறது எது தெரியுமா ஐயா? ஒரு குழந்தை தன் அம்மாவை பார்த்து மம்மின்னு கூப்பிடுகிற போதுதான். இந்த உலகத்துல யார் கோடீஸ்வரர் தெரியுமா? அம்பானியோ, டாடா பிர்லாக்களோ, சிவநாடாரோ அல்ல. யார் ஒருவருக்கு நீண்ட காலம் தாயும் தந்தையும் உயிரோடு இருக்கிறார்களோ அவர்கள் தாங்க உலக மகா கோடீஸ்வரர்கள் இல்லையா? ஒரு தாய்க்கு நிகராக நீங்க எத்தனை கோடி தர முடியும்? அப்படித்தானே? ஒரு சின்ன அடிபட்டா கூட அம்மா நீ கதறுவோமே தவிர என் பேங்க் பேலன்ஸே நீ கதர்னது யாரும் கிடையாதுங்க. துன்பம் வந்தா துடைக்க வருவது தாய் தான். அம்மாவை போய் மம்மின்னு கூப்பிடலாமா? மம்மின்னா என்ன அர்த்தம்? இந்த நல்ல நாளில் நான் சொல்ல விரும்பல. எகிப்து தெரியும், பிரமிடு தெரியும், அதோடு போதும். இது ஒரு நல்ல நாள், இன்றைக்கு மாறான சொற்கள் வேண்டாம். அம்மாவை போய் அப்படி சொல்லலாமா? ஏதாவது ஒரு குழந்தை அம்மாவை மம்மின்னு கூப்பிடும்போது நான் உண்மையிலேயே கடவுள்கிட்ட வேண்டுவேன், ஆண்டவரே இந்த குழந்தை தெரியாமல் சொல்லிடுது, இதனுடைய தாய் நூறாண்டுகள் வாழணும் கடவுளே இல்லையா? தயவு செய்து உங்க குழந்தைய மம்மின்னு கூப்பிட விடாதீங்க. அப்பான்னா டாடியா? இது நடந்ததுயா? இப்ப ஐயா பள்ளி நடத்துறீங்க, நிச்சயமா அங்க தமிழுக்கு இடம் இருக்கும். ஆங்கிலத்துல நடத்துங்க, ஆனா தமிழுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்பட வேண்டும். ஒரு பள்ளி நம்ம குழந்தைகளை எல்லாம் அறிவாளிகளா வான்னு சொன்னா அது அது ஆட்டுக்குட்டிகளா மாறுதுங்க. மேம், என்னடா மேன்னு கத்துறது ஆடுகள் தான்ப்பா. உங்க ஆசிரியே அம்மானி கூப்பிடுங்களேன். மேம், என்னவோ ஆட்டுக்குட்டிக்கு எத்தனை மாதிரி இருக்கு. மண்டே மார்னிங் ஹோம்ஒர்க் எழுதல, அந்த மாணவன்ட்ட அந்த ஆசிரியை கேட்கிறாங்க, மேம் ரமேஷ் ஏண்டா ஹோம்ஒர்க் பண்ணல? வீட்டில் அப்பா என்னடா பண்ணாரு? எனக்கு அப்பா இல்லை மேம், அவங்க நெகிழ்ந்து போயிட்டாங்க. அப்படியா கண்ணு? அம்மா என்ன கண்ணு பண்றாங்க? எனக்கு அம்மாவும் இல்லை மேம். இப்போ அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வீட்டில் யார் கண்ணு இருக்கிறாங்க? எங்க மம்மியும் டேடியும் தான் இருக்கிறாங்க. நான் வேடிக்கை சொல்லலைங்க, இன்றைக்கு இது இருக்கிறதா இல்லையா? இன்றைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளை தமிழில் ஒன்றிலிருந்து நூறு வரை என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஒன்றிலிருந்து நூறு வரை என்ன சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு வேதனையா தான் இருக்கு, ஆனா உண்மையா சொல்றேன் ஐயா. ரெண்டு நாளைக்கு முன்னால தொலைபேசியில என் தம்பி பையன்கிட்ட சொல்றேன், நான் 18ஆம் தேதி அப்பாவை பார்க்க வர்றேன்டா, அப்பாவை வீட்டில் இருக்க சொல்லு. அவனுக்கு புரியல. அவன் திருப்பி திருப்பி கேட்கறான், என்ன பெரியப்பா சொல்றீங்க? நல்ல வேளை அதையாவது பெரியப்பான்னா, என்ன பெரியப்பா சொல்றீங்கன்னு கேட்கறான். 18ஆம் தேதி காலையில வீட்டுக்கு வர்றேன்டா, அப்பாட்ட சொல்லு. அவன் திருப்பி திருப்பி கேட்கறத பார்த்து என் மகா வந்து போனை வாங்கி சொன்னா, ஒன்னும் இல்லடா, 18th மார்னிங் பெரியப்பா வீட்டுக்கு வர்றாங்கன்னு சொல்லு, சொல்லிடுறேங்கிறான். பொய் இல்லையா? 18ஆம் தேதிங்கிறது அவனுக்கு புரிய மாட்டேங்குது. இதுக்கு யார் காரணம்? தயவு செய்து ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் அங்கு வைதாரையும் வாழ வைப்போன். அவன் தான் ஐயா நம்முடைய தமிழ் தெய்வம். அந்த அவனுடைய மொழி இன்னைக்கு என்ன பாடுபடுகிறதுன்னு நினைச்சு பாருங்க. இது ஒரு பக்கம். விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள், மெய்மை குந்தா மொழிக்கு துணை. இந்த தமிழ் எத்தகையது தெரியுமா? இறைவனையே இழுத்து கொண்டு வந்து நிறுத்தியது, தமிழுக்கு பின்னால் இறைவனை போக வைத்தது. ராமானுஜ பெருமான் வந்த பிறகு நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் பார்க்கலாம், முன்னால 4000 திவ்ய பிரபந்தம் பாடிக்கொண்டு போவார்கள், தமிழுக்கு பின்னால் பெருமாள் போய்கொண்டிருப்பார். இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. காஞ்சிபுரத்தில் இன்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெருமாளுக்கு பெயர் சொன்ன வண்ணம் கேட்ட பெருமாள்.